அந்த கிறுக்கு நித்யானந்தோட வீடியோ தயவு செய்து திரும்ப திரும்ப அனுப்பாதீங்க. எனக்கு நிறையா பேர் மெசேஜஸில் ஃபார்வர்ட் பண்ணி பண்ணி அப்படியே அவன் ஒரு ஒரு வீடியோ ஒரு சேலஞ்ச் பண்ணுறேன் இந்த நித்யானந்தாவை. என்னென்னா நீ இந்த தீ வாங்கியிருக்க சொல்கிற இல்லை, அவனோட தீவோட டெஃபினிஷன் என்னென்னா வீடுக்கு சுற்றி இந்த மூணு பக்கம் டிச்சி ஓடுது பாருங்கள், அதை அவன் தீவு நினச்சிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். இப்போ என் வீட்டுக்கு முன்னாடி டிச்சி இல்லை, இது நான் பை சான்ஸ் டிச்சி இருந்தால் நான் இது தீவுன்னு சொல்லியிருப்பான். நாலு பக்கம் மூணு பக்கம் தண்ணி ஓடுது, நடுவில் தீவு இருக்குன்ட்டு. தைரியம் இருந்தால் ஒரு வீடியோ எப்படி போடணுன்னா, இப்போ நான் நிற்கிறேன் இந்த இடம் பின்னாடி செருவான்மெல்லாம் தெரியுது, யார் வேணால் இந்த வீடியோவை பார்த்து அட்ரஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். கார் பேக்ரவுண்டில் இருக்குது, இதோட நம்பர் ட்ரேஸ் பண்ணிக்கலாம். எந்த ரோட்டில் நின்று பேசுகிறேன், எங்கே நின்று பேசிகிட்டு இருக்கேன், இது மாதிரி போர்டு இருக்குது பாருங்கள் பின்னாடி, இது வச்சு ஈஸியாக எங்கே இருக்காங்கன்ட்டு ஒருத்த மனுஷன் கண்டுபிடிச்சிடலாம். தைரியம் இருந்தால் கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு வீடியோ போடு. நித்யானந்தா ரிசர்வ் பேங்க்கா, வீட்டில் ஒரு சின்ன லாக்கர் வச்சுருப்பான், அது ரிசர்வ் பேங்க்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். கம்ப்யூட்டரில் ஒரு ஃபோட்டோஷாப்பு, பாஸ்புக் ஆகிடுது. நம்ம பசங்களும் அந்த கைலாசாங்கிறாங்க, அது ஒரு கைலாசம் உள்ள ஒரு ஐயோ இவன் பார்த்தா வேதனையாக இருக்குது. அவன் வீடியோ போடுறது பாருங்கள், மைக்கை வச்சுப்பிட்டு இப்படி இப்படி பேசுகிறப்ப இப்படி இப்படி பார்ப்பான். இங்கே பெங்களூர் இருக்கும்போது ஒரு நூறு கிறுக்குங்க சுற்றி உக்காந்துருக்கோம், அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு அவங்க கை தட்டிகிட்டு இருக்கோம். இப்போ அது கூட இல்லை பாவம், அது நித்யானந்த பேக்ரவுண்டில் மியூசிக்காக போட்டு விட்ரு. நான் ஒருத்தனும் இல்லை, அந்த ரஞ்சித் அம்மா ஏதோ கேமரா வச்சு பிடிச்சிட்ருக்கோம், இந்த ஆள் உட்காந்து பேசிகிட்டு இருப்பான். ஸோ அதனால் தயவுசெய்து இந்த நித்யானந்தா வீடியோ ப்ளீஸ் எனக்கு அனுப்பாதீங்க. அவன் எங்கேயோ ஒளிஞ்சிட்டு கிடக்கிறான், அவனுக்கு ரிசர்வ் பேங்க் வேறு தோணுதா, ரிசர்வ் பேங்க் கைலாசா வேறு, இ பாஸ்புக்கான், ப்ளீஸ் அனுப்பாதீங்க, சீரியஸாக சொல்லிகிட்ருக்கேன்.